வார விடுமுறை ஒட்டி குற்றாலத்தில் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. எனினும் தண்ணீர் வரத்து குறைவால் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், வார விடுமுறை இறுதி நாட்கள்ல கூட்டம் அதிகமா இருக்கு, ஏதாவது முக்கியமா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா, விவரங்கள் என்ன? நிச்சயமாக அஸ்வின், அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வந்து சீசன் கடைகட்டும். இந்த சீசனை அனுபவிப்பதற்கு உலகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். இந்த நிலையில் கடந்தது கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக வந்து குற்றாலத்தில் குளிப்பதற்கு தடை விதித்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் குற்றால அருவிகளில் வந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதித்தனர். இந்த ஆண்டு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் அதேபோல வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததன் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவி, புலியருவி, சித்தருவி உள்ளிட்ட அருவிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆர்ப்பரித்து வந்த தண்ணீர் வந்து சுற்றுலாப் பயணிகள் ஆனந்தமாய் குளித்துச் சென்றனர். இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் அல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக மழை பெய்யாத காரணத்தினால் இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவி, அதே போல பழைய குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் வார விடுமுறை என்ற தினம் என்பதால் மக்கள் கூட்டம் வந்து அதிகரித்தே காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சுற்றுலாப் பயணிகள் மூழ்கி கடித்துதான் நீண்ட நேரம் காத்திருந்து குளித்திருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. இந்த ஆண்டு வெறும் கண்ணாம்பூச்சி காணுவதே இந்த சுற்றுலா சீசன் அமைந்து விடுமோ என்ற அச்சத்தில் இங்குள்ள சுற்றுலாப் பயணிகளும் அதே போல வியாபாரிகளும் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். பதிவு செய்தமைக்கு நன்றி செய்தார்.